அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாத ராசி பலனை பொறுத்துள்ள கிரக அமைப்புகள்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு டிரான்சிட் ஆயிருக்கார். இது ஒண்ணுதான் மாற்றங்கள். மற்றபடி எல்லா கிரகங்களும் அங்கங்க அப்படியே அமைந்திருக்கிறது. அதே போல ஏழாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் டிரான்சிட் ஆகிறாங்க, அது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். அதே போல ஏழாம் இடத்துல லாபஸ்தான துலாம் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய பதினொன்னுக்குரிய சூரியன் ஏழாம் இடத்துல உச்சம் அடைந்திருக்கிறார். அது உச்சம் அடைந்து தன்னுடைய நீச்ச வீட்டை பார்க்கிறார் சூரியன். சோ இந்த அமைப்பு அரசியலை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான காலமாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, முதல்ல நாம அரசியல் களத்துக்கு சென்று விடுவோம். ஏன்னா இதுக்கான வாய்ப்புகள் இங்க பிரகாசமாக இருப்பதனால முதல்ல நாம அது கொஞ்சம் விரிவா பிரீஃபா சொல்லிட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை நாம பார்க்கலாம். அரசியல் களத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் பிளானெல்லாம் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர்கள் வேறு விதமான பிளானை செய்து அவங்களுடைய அந்த பிளானை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற போது உங்கள் பலத்தை விட உங்களுக்கு தெய்வ சக்தி இறையருள் பலம் அதிகமாக இருந்தாலுமே கூட அவர்களுடைய பலம் அதிகரித்தே காணப்படும். அப்ப என்ன வேணும்னாக்கா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து இன்னும் கூட நீங்க அதுக்கான பராசித்தங்கள் பரிகாரங்களை என்னன்ற கரெக்டா கண்டுபிடிச்சு செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அரசியலை சார்ந்த துலாம் ராசி என்பவர்களை இந்த ஏப்ரல் மாதம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இது ஏற்றுக்கு அப்புறம் எதிர்காலத்தில் ரொம்ப ஷைன் ஆகிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு பரிவர்த்தனை யோகங்கள் இருக்குது, புதன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்குது, வீடு சூரியன் உச்சமடைவதற்கு வீடு கொடுத்த செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இதுக்கப்புறம் எப்போ எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அரசியல் களத்தை பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும், துல்லியமாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும். நேரில் அதை விவாதிப்பதே சிறப்பானதாக இருக்கும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஸோ பத்தாம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க? எப்பொழுதும் போல சனியும் குருவும் பார்க்கிறார்கள். ஸோ வேறு எதன் கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. எப்பொழுதும் போல மிதமான வியாபாரம் இருக்கும். அது நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரிதான், கார்கோ பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்காக இருந்தாலும் சரிதான், ஃபைனான்ஸ் அந்த பணம் கொடுக்கல, சுக்கரனுடைய காரணத்தினால ஃபைனான்ஸ் பணம் கொடுத்து வாங்குது, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பேங்க் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, இதெல்லாம் கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், எந்த தொழிலில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு ஷாப் கடைகளாக வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ உங்கள் கம்பெனியை பொறுத்தவரை உங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸாக இருக்கும். பிஸ்னஸில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது, ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ், ஸ்டாண்டர்ட் இன்கம், நிச்சயமான நிலையான வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். தொழில்துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அதே போல பிஸ்னஸ் செக்டரை பொறுத்தவரையிலும் கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மிகப்பெரிய சவாலானதாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, அதே போல அந்த கடனாளிகளை சமாளிப்பது, இதெல்லாம் கூட ஒரு பெரிய சிரமமான விஷயமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசில் எடுத்தும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும், மனசுல ஒரு தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களா, அதாவது பேட் வைப்ரேஷன் ஏதாவது அதிகமானதாக இருக்கு, மந்திர மாந்திரிகள் வைப்பு தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம், மனசுல நிலையான ஒரு பயங்கள் கூட இருக்கும். அந்த மாதிரி பயம் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி பயங்கள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கான பலாபம் அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும். துலாம் ராசி அன்பர்களே, சோ ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. ஸோ நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், பேரண்டாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி பிரிந்திருக்குமே ஆனாலும் சின்ன சின்ன மனக்கசப்பு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சொத்து சண்டைகளாக இருக்கலாம், வரி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எனி ஒன், ஸோ ஏதோ ஒரு காரணங்களால் நீங்கள் பிரிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு துலாம் ராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கட்டாயம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது, இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை என்ற வார்த்தையை நீங்கள் முதல்ல மனசுல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கான வழிமுறைகள் உண்டு, அதுக்கான என்ன அதுக்கு என்ன வழிபாடுகள் உண்டு, அதுக்கு என்ன வழிமுறைகள் உண்டு, கொஞ்சம் சேகரத்துக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழி சொல்வதற்காக காத்திருக்கின்றோம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனசில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள், அதுதான் சொன்னால் மன பயம்னு சொன்ன, நிம்மதி இல்லாமல் இருக்க சொன்ன, தூக்கமின்மை, இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தூக்கமின்மை இருந்திருக்கும், மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் கூட ஒழிய வழிபாடுகள், சிவபெருமான வழிபாடு செய்வது, அம்பாள் வழிபாடு செய்வது, பைரவர் வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, வாராகி வழிபாடு, ஸோ அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் மூலம் அந்த தூக்கமின்மை பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் விளக்க முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அது சம்பந்தப்பட்ட செய்யக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அதுவும் டெண்டர், ஆல்மோஸ்ட் அதுவும் டெண்டர் தான் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள். ஸோ இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், ஸோ அதை வந்து நீங்கள் அது ஏதோ ஸ்டாப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்டாப்பான ப்ராஜெக்ட் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதம் உண்டு. அதே போல் நீங்கள் அந்த ப்ளூ மெட்டல்ஸ்கோ இல்லை வந்து டெண்டருக்கோ, பிஸ்னஸ்க்கோ, ரியல் எஸ்டேட்டுக்கோ, பில்டருக்கோ, ஏதாவது அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன்ஸ், அப்ரூவல், ஏதாவது வந்து கலெக்டர் உத்தரவார்களா, தாசில்தார் உத்தரவார்கள், இனி ஒன் பர்மிஷனோ அல்ல அப்ரூவலோ நீங்கள் தேவைப்பட்டதுனாக்கா அது அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும், பலனளிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இது சார்ந்த விஷயங்களை அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை, தொழில் போட்டிகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மறைமுகமான எதிரிகளை சொல்ல முடியாது, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் அது நமக்கு தெரியும். நிச்சயமாக வாருங்கள், அதுக்கான பலன்களை நம்ம உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான முறைகளை வழிகாட்டி செய்வோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பதிலே நீங்கள் தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருந்தாலும் சரிதான், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, கார்கோ செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படி வெளிநாடு சார்ந்த தொழில் வேலை வாய்ப்பு, உள்நாட்டு வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பதிலே பத்தாம் ஸ்தான அதிபதி சுத்தமான எந்த விதமான அசுபகிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய பிசினஸ் இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமையும், அதுவும் குறிப்பாக அரசியலில் சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும். ஆனால் அவர்கள் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அனலைஸ் செய்ய வேண்டும். ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும், இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவில் லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்கள்.